ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தி டிப்ஸுங்க. அதாவது இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையில் பெரிய பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா, டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய். இந்த நோய் வந்து 10 இல்லை 5 பேருக்கு கண்டிப்பாக இது நோய் வந்துடுதுங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிவியர் அட்டாக் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா, காலில் வர புண்கள், அதாவது உடம்புல ஏற்படுற புண் வந்து ஆறாமல் நீண்ட நாள் இருந்து அந்த பாகத்தையே கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு சீரியஸ்னஸ் கொண்டு வந்துடும். ஸோ பொதுவாக பிரச்சனை பார்த்திங்கன்னா, காலில் சும்மா இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு புண் வந்ததுன்னா கூட அந்த புண் வந்து சரியாகாது. உடனே நம்ம டாக்டர்கிட்ட போய் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம், கடைசி வரைக்குமே அந்த புண்ணு ஆறாது. லாஸ்ட் ஸ்டேஜில் டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த புண்ணு ஆறலை, ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விரலை கட் பண்ணுவாங்க. விரலை கட் பண்ணியும் ஆறாத ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையே கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இருக்கிற நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பண்ணுற ஒரே விஷயம் இது தாங்க. ஸோ அப்படி சக்கர நோயால் ஒரு சில தொந்தரவுகள் வந்ததுன்னா அதை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சக்கரை நோயால் வர பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அப்படின்னா, ஆவரம் இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலையை எடுத்து நல்லா மிக்சிலேயோ இல்லை அம்மிலேயோ வச்சு அரைச்சி அதோட விழுதை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த விழுதை ஒரு கரண்டியில் போட்டு நல்லெண்ணெய் வச்சு லைட்டாக சூடு பண்ணி, எந்த இடத்துல புண்ணு இருக்கோ அந்த இடத்துல காட்டன் வச்சு ஒத்தி எடுத்துட்டு அதுக்கு மேலே கட்டு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக புண்ணு ஆறிடும். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட புண்கள் வந்து ஆறிடும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஆவாரம் இலை இருக்கு இல்லைங்களா, அந்த ஆவாரம் இலையை எடுத்து மிக்சிலேயோ அம்மிலேயோ வச்சு நல்லா அரைச்சி அதை ஒரு கரண்டியில் வச்சு நல்லெண்ணெய் போட்டு சூடு பண்ணி காட்டன் எடுத்து ஒத்தி ஒத்தி அந்த புண்ணில் வச்சுட்டு மேலே கட்டு போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிட்டு வர சர்க்கரை நோயால் ஏற்பட்ட புண்கள் வந்து ஆறிடும். ஸோ இந்த சர்க்கரை நோயால் புண்ணு வந்துருச்சு, நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்குறதோ விரலையோ காலையோ கட் பண்ணுறதுக்கோ பதிலாக இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு உடனடியாக தீர்வு ஏற்படும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான பயனுள்ள டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.